அது பத்திரிக்கையாளர் சந்திப்பெலாம் கிடையாது சொன்னாங்க சொன்னதை டெலிவரி பண்ணிட்டு மறுபடியும் போய்ட்டு மக்கள் எழுச்சி வந்துட்டா நீ இருக்கிற இடமே தெரியாது உன் சொத்துக்கள் இந்த நாட்டு தேசத்தில் பறிக்கப்படுமே கலைஞர் கை போட்டுக்கிட்டு விருது வாங்கும்போது ஊழலாச்சின்னு தெரியாதா ஜெயலலிதா வந்து பொண்டா அவங்க பொண்ணு ஓடி போகும்போது கூப்பிட்டு வச்சு சமரசம் பண்ணும்போது இது வந்து ஊழல் ஆச்சுன்னு ரஜினிக்கு தெரியாதா இது புழைக்க வந்தியா நக்கி பொழச்சியா நல்ல மாதிரியா போனியான்னு இருக்கணுங்க ஒளிய புருஷங்காரம் ஊருக்கு போயிட்டாலும் நீ ஒருபாய் குடும்பம் நடத்துவாரா யோ என்னங்க கேள்வி கேட்குறீங்க ஒருக்கிதிங்க தெரியும்

தமிழக மக்கள் வந்து ரஜினியை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் இவர் என்றைக்கோ வந்து வந்திருப்பார் அரசியலுக்கு வந்திருப்பார் உண்மையிலேயே ரஜினிக்கு அப்படி ஒரு மனநிலை அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு மனநிலை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் ஏதோ க ராமகிருஷ்ணான்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை நல்லா சம்பாரிச்சாரா கொஞ்சம் அமைதி விரும்பி எங்கேயாவது போனாரா அப்படின்றருக்குற ஒரு மனிதனை கட்டாயப்படுத்தி அந்த கட்டாயத்தின்பால் அவர் வீட்டை விட்டு ஒரு நாலடி வந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளே ஓடி போயிடுறது மறுபடியும் வருவார் ஒரு நாலடி வந்து கரெக்டாக வீட்டு வாசலில் நாலு அடி தான் அதுக்கு மேல வரவே மாட்டார் அவர் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு வேறு விதியேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடி போயிடுவார் உள்ளேருந்து மறுபடியும் வரட்டுவாங்க போயா என்ன பேசியா அப்படின்ட்டுன்னு வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி ஒரு அரங்கத்தில் அது பத்திரிக்கையாளர் சந்திப்புலாம் கிடையாது சொன்னாங்க சொன்னதை டெலிவரி பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டார் இதுதான் நடந்த சம்பவம் இதை நீங்கள் அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருமே இதை இப்படி தான் புரிஞ்சிக்கவும் முடியும் மற்றபடி அவர் அரசியலுக்கு வருவாரா கட்சி ஆரம்பிப்பாரா முதல்வராக அப்படின்னா இந்த ஒரு படத்தில் வரும்ல ஏன்பா நீ இந்த அமெரிக்கா மாப்பிள்ள அப்படி இப்படிலாம் பண்ண மாட்டியா அப்படின்னா டைரெக்டாக கதாநாயகந்தான்ற மாதிரி ஒரு டைரெக்டாக முதல்வர் தான் ஆவார் அப்புறம் டைரெக்டாக பிரதமர் ஆவார் அது கூட எப்படி ஆவார் அவர் ஒரு நகைச்சுவை மக்கள் மத்தியில் எழுச்சிலாம் வந்ததுக்கப்புறம் நான் வந்துடுவேன் நீ அதுக்கப்புறம் வந்தால் என்ன போராட்ட மக்கள் எழுச்சி வந்துட்டால் நீ இருக்கிற இடமே தெரியாது உன் சொத்துக்கள் இந்த நாட்டு தேசத்தில் பறிக்கப்படுமே உன்னோட இருப்பே இந்த தேசத்தில் கேள்விக்குள்ளாகுமே இது வந்து அயோக்கியத்தனத்தில் ஜம்மு காலத்தில் வடிகட்டுன அயோக்கியத்தனம் இது எவனாவது போராடி வைப்பான் இவர் வந்து நேரடியாக முதல்வர் ஆகிடுவாராம் இதை கேட்டுக்கிட்டும் இன்றைக்கி பத்திரிகை ஊடகங்கள் ஏண்டா நீ வந்து கிராமம் கிராமமாக சுற்றி ஒரு கிளையை கட்டி மக்கள்கிட்ட ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலியமாக அதை ஓட்டுக்கழகம் மாற்றி ஆட்சிக்கு வர்றது அரசியலா இல்லை எவனோ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீ கூட்டு போய் குடும்பம் நடத்துவியா பைத்தியகாரத்தை இல்லை இது இதை விட உலகத்தில் அயோக்கியத்தனம் நான் எங்கேயாவது இருக்க முடியுமா இதையும் நம்பிக்கிட்டு இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு பேட்டி இவருக்கு வந்து ஒரு விளம்பரம் தேடித்தர்றது அவர் வரமாட்டாருன்னு அவருக்கே தெரியுங்க பாவம் இருந்தால் பிடிச்சி இழுத்து 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 என்ன பேசணும்னு கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இது என்ன சொல்கிறது இது இந்த நாட்டுக்கு பாப்பாம் பாசையில் சொல்லணுன்னா இந்த தேசத்தோட சாபக்கேடு அவரு தான் டேரெக்டாக சொல்கிறாரு நான் முதல்வர் வேட்பாளர் இல்லைன்ட்டு அப்புறம் எப்படி அந்த குற்றச்சாட்டு மீது வைக்கிறீங்க முதல்ல வந்து நேரடியாக முதல்வர் தேர்தலை நிற்க போகிறேன் ஆட்சியை பிடிக்க போகிறேன் அப்படின்னாரு அதனால ஆர்வம் இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் இவர் சொன்னதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் இளைஞர்கள்லாம் காரி துப்புனதுக்கப்புறம் நான் வரல அப்படின்ட்டாரு எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு சூடு சோரணேன் இதெல்லாம் இருக்கும்ல அந்த அடிப்படையில் என்ன சொல்லிட்டாரு அப்படியே பின்வாங்கினார் சரிங்களா இது வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு நாளைக்கு உங்களுக்கே தெரியும் காலையில் ஒன்று பேசுவார் அரை மணி நாள் கழித்து கூப்பிட்டு மறுபடியும் இன்னொன்று பேசுவார் நாளைக்கு அவருங்க ஸ்க்ரீன் ப்ளே யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா அதை வேறு மாதிரி வந்து டெலிவரி பண்ணுவார் இதெல்லாம் இயல்பானது தானுங்க இதை ஒரு 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 இஷ்யூவாக ஆக்கலாமா இதை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவர் எப்போ வேணாலும் மாற்றி பேசுவாங்க அது கேட்குறவனுக்கும் கூச்சம் இருக்காது சொல்கிறவனுக்கும் கூச்சம் இருக்காது அவரே சொல்கிறாரு சோ வந்து ஒரு காலத்தில் என்னை கட்டாயப்படுத்தின போதும் நான் நினைச்ச ஆட்சி பிடிக்கணுன்ற போதும் அப்போவே நான் வேணான்னு உதவி தள்ளுவேன் இன்றைக்கி எனக்கு எழுபத்தோரு வயசு ஆகிடுச்சு இனிமேலுமா இந்த ஆட்சி அதிகாரத்து மேலே நான் ஆசைப்படப் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைக்கு விட்டுறாரு ம் இந்த எழுபத்தி வயசு அப்படின்றது யார் பேசுனதுங்க ரஜினி பேசுனதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தெரிந்த நபர்கள் இளைஞர்கள் பேசுனாங்க சினிமாவில் இடம் போக்க வழி இல்லாமல் அரசியலுக்கு வரியான்னு கேட்டு கிழவன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாதிரி இதெல்லாம் எடுத்து அதெல்லாம் நமக்கு அந்த விமர்சனங்களில் வந்து மாறுபாடு இருந்தாலும் அப்படிலாம் கேட்கும்போது அதை ரியாக்ட் பண்ணுறாரு எனக்கு வயசாகிடுச்சு நான் வரல அப்படின்னு ரியாக்ட் பண்ணுறாரு அதனால் அது ஒரு பொருளற்ற வருது நான் எழுவத்தொரு வயசாகிடுச்சி நான் வேணால் கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டு போய்டுவார் அவர் அதெல்லாம் கிடையாது முதல்ல இந்த தேசத்தோட சமூக அரசியல் இயங்கியலை முதல்ல தெரிஞ்சிக்கணும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் பெரியார் போன்றவர்கள் இந்த மண்ணை பக்குவப்படுத்தி ஒரு கரடுமுரடான சமூகத்தில் ஒரு சுயமரியாதை என்கின்ற எழுச்சியை ஏற்படுத்தி அதன் மூலியமாக ஒரு அரசியலை ஒரு மாற்று பண்பாட்டு தளத்தை உருவாக்கி அதன் விளைச்சலாக இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் கடைக்கோடி கிராமங்கள் வரை கிளையோடு இருக்குதுன்னா இதற்கு பின்னாடி உள்ள உழைப்பு இருக்குது பல்வேறு நபர்களோட ரத்தமும் ஏர்வையும் இந்த மண்ணில் சிந்தப்பட்டிருக்குது எடுத்தோட அண்ணாதுரையோ கருணாநிதியோ வந்துடல இங்கே அதற்கு முன்பாக இந்த நிலத்தை எத்தனையோ பேர் பக்குவப்படுத்தியிருக்கிறாங்க எதுவுமே செய்யாமல் நான் வந்துடுவேனா அவர் நோக்கம் என்ன வந்துடுவேன்னா என்ன எதுக்கு அவர் பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு திமுக இருக்குது அதிமுக இருக்குது கழகங்கள் இல்லாத ஆட்சி இன்றைக்கி தான் தெரியுமா ஊழல் ஆட்சின்ட்டுன்னு ரஜினிக்கு கலைஞர் கை போட்டுக்கிட்டு விருது வாங்கும்போது ஊழல் ஆட்சின்னு தெரியாதா ஜெயலலிதா வந்து பொண்டை அவங்க பொண்ணு ஓடி போகும்போது கூப்பிட்டு வச்சு ச சமரசம் பண்ணும்போது இது வந்து ஊழல் ஆட்சின்னு ரஜினிக்கு தெரியாதா இல்லை அப்புறம் நின்று இன்னும் பேசுனால் நிறையா பேசலாம் என்ன ஐஸ்வர்யா கடனில் இழுத்து விட்டுட்டு போய் கேவலப்பட்டு போது ஜெயலலிதா பாதுகாத்துச்சு டிடிவி தினகரன் பாதுகாத்தாங்களே ரஜினியை அப்போ தெரியாதது ஊழலாச்சின்ட்டுன்னு யாருக்கிட்ட ஏமாற்று கட்டுறாங்க பமாத்து வேலை கட்டுறாங்க வந்து வந்து வந்தியா நக்கி பிழைச்சியா நல்ல மாதிரியா போனியான்னு இருக்கணுமே ஒளியே இங்கே வந்து கருத்து சொல்லிக்கிட்டு இல்லை இவரெல்லாம் கருத்து சொல்கிற அளவுக்கு இந்த மக்கள் என்ன அவ்வளோ கிணக்கு இருக்கனாவா இருக்கிறான் இதெல்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லை இப்போ கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வுலாம் வந்துருச்சு இதெல்லாம் இனிமேல் எடுபடாது இவரோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அவருக்கே தெரியும் முதல்வராக ஆக மாட்டோம் அவருக்கும் வார்டு கவுன்சிலராக கூட ஆக மாட்டார் அவர் அவர் அதெல்லாம் நல்லாவே தெரியும் ஆனாலும் இதை சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வருகின்ற தேர்தல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது கழகங்கள் இல்லாத ஒரு ஆட்சி என்பது தான் இன்றைக்கி இந்துத்துவோட கொள்கை அந்த கொள்கைக்காக இந்த ரெண்டு கட்சியோட ஓட்டுக்களை அறுவடை செய்துவிட முடியுமா அப்படின்ற ஒரு நப்பாசை இதை வந்து காங்கிரீட்டாக மாற்றணும் இந்த திமுக அதிமுகவுக்கு ஒரு வெறுப்பை விதைப்பது அதன் மூலியமாக அதை ஓட்டை ஓட்டாக மாற்றுவது மாற்றிய ஓட்டுக்களை ரஜினி போன்ற நபர்களை வைத்து அறுவடை செய்வது இதுதான் இந்துத்துவாவோட வேலை திட்டம் இதுதான் காவி பயங்கரவாதம் என்பது இதுக்கு பேர் தான் ஆன்மீக அரசியல் என்பது புரியுதுங்களா இதுக்கான ஒரு டூல் தான் ரஜினி இன்றைக்கி ரஜினியை தூக்கி எழுஞ்சிட்டு இன்னொருத்தர் கொண்டு வந்து நிப்பாட்டோம் கோமலசாமி கூட நிப்பாட்டினா கூட இன்றைக்கி விளம்பரம் கொடுப்பதற்கு ஊடகங்கள் தயாராக தான் இருக்குது அதனால இதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது அவர் தான் சொல்கிறாரு இது ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க அவங்க மிகப்பெரிய ஆளுமை கலைஞர் மிகப்பெரிய ஆளுமை அவங்களாம் இல்லாமல் இன்னைக்கு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு அந்த வெற்றிடத்தை தான் நான் நிரப்ப போகிறேன் அப்படின்றாரு புருஷங்காரன் ஊருக்கு போயிட்டானா நீ ஒரு போய் குடும்பம் நடத்துவாரா யோ என்னங்க கேள்வி கேட்குறீங்க புருஷங்காரன் ஊருக்கு போயிட்டான் ஆறு மாதம் துபாயில் போய் வேலைக்கு போயிருக்கான் இல்லாட்டி சும்மா இருக்கானா போய் குடும்பம் எடுத்துருவியா ஆளுமை இல்லைனா ஆளுமை உற்பத்தி ஆவாங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் இன்றைக்கி எடப்பாடி மேலேயோ இன்றைக்கி ஸ்டாலின் மேலையோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்போ இன்னும் இங்கே கூடிய இயக்க தலைவர்கள் இருக்கிறாங்க கட்சி தலைவர்கள் இருக்காங்களே மற்றவங்களும் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்க மேலே நம்பிக்கை இல்லையா அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி அதை நிரூபிக்கணும் உங்கள் கொள்கையை வைங்க இப்போ இங்கே இருக்காங்க பல்வேறு கொள்கைகள் இருக்குது தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது அதிமுக இருக்குது திமுக இருக்குது இது போல் எண்ணற்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க உங்கள் கொள்கையில் ஒரு மேசை மேலே வைங்க என் கொள்கையை மேசை மேலே வைக்கிறேன் நீங்கள் நிருபீங்க நீங்கள் வைக்கக்கூடிய கொள்கைகள் தான் சிறந்ததுன்னு நிரூபிங்க அதற்கு பிறகு வாங்க அரசியலுக்கு ஆளுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடையை விரிச்சிருவீங்களா வெள்ளைக்காரன் வந்தான்ல இங்கே சாதியாக மனிதர் நாரி நாத்தம் எடுத்து போய் இருக்கும்போது அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு எப்படி ஒரு பிரிட்டிஷ் அரசு ஏற்பட்டது அப்போ அது அது போல் எங்கேயாவது இடைவெளி கிடச்சிது ஒரு எழுச்சி ஏற்பட்டது வந்து நம்ம பாயை போட்டு படுத்துக்கலான்ற நினைப்பா அறுவறுப்பா இல்லை அசிங்கமாக இல்லை அதை பேசுறதுக்கு இதை இதெல்லாம் ஒரு ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு புலப்பேர்த்து போய் பேங்கை பூட்டிகிட்டு போகிறான் இன்றைக்கி வங்கியில் போட்டிருக்க பணம் திரும்பி வருமானம் ஒருத்தனுக்கும் உத்தரவாதம் இல்லை பங்கு சந்தை உலக அளவில் எரிபொருள் வந்து விலை குறைஞ்சிருக்கு இங்கே ஏறிக்கிட்டு போயிட்டுருக்குது ஒவ்வொரு மனிதனும் இங்கே வாழ்க்கையை சுமக்க முடியாமல் சுமந்துக்கிட்டு இருக்கிறான் வாழ்க்கை கடினப்பட்டு போயிருக்குது சிறு குறு தொழிலதிபர்கள் தொழிலாளி தற்கொலை பண்ணி போய் தொழிலதிபர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இதை பேசலாம் யோகிதை இல்லை என்ற ஒரு கோமாளியை வைத்து கொண்டு தமிழக அரசியலை கெடுப்பதற்கு சீரழிப்பதற்கு அல்லது இந்நிலவுகின்ற வாழ்வியல் சிக்கலை திசை திருப்புவதற்கு இவர்களை வைத்து பயன்படுத்தி கொண்டு நமக்கெல்லாம் கிச்சி கிச்சி மூட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அருவறுப்பான அரசியல் இதற்காக நம்ம வைக்கப்படணும் அவர் வைக்கிற அந்த கோரிக்கைகளை பார்க்குறீங்களா மூணு வகையான கோரிக்கைகள் வைக்கிறாரு ஒன்று வந்து ஆட்சி தனி அரசு தனி அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை இரண்டாவது நான் ஐம்பது வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவங்க தான் அரசியலில் வரணும் அப்படின்றது இது கட்சியில் வந்து குறிப்பிட்ட ஒரு பதவிகள் மட்டும்தான் நான் கொடுப்பேன் எல்லாருக்கும் எல்லா கட்சிகள் போலையும் பதவிகள் இங்கே வழங்கப்படாது இதெல்லாம் ஏற்புடையதாக இருக்குமா தமிழக அரசியலுக்கு நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறதுக்கு முன்னாடி அடுத்த முறை ரஜினி ஏதாவது என்னாவது கிண்டி கிண்டி விட்டு ரோட்டுக்கு வந்து பேட்டி கிட்டி வீட்டு வாசலில் கொடுத்தாருன்னா போய் கேளுங்க ஆட்சினா என்ன அரசுனா என்னன்னு கேளுங்கள் கட்சினா என்ன பதவினா என்னான்னு மட்டும் இதுக்கு விளக்கம் மட்டும் சொல்லிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு சட்டை எங்கேயே போட்டு கொளுத்திட்டு போயிடுறேன் நான் ஏங்க எவனோ எழுதி கொடுக்குற டைலாகை கொண்டு வந்து இங்கே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு யோகியை என்ன பண்ணணுன்னா ஆட்சின்னா இது கட்சினா இது கட்சி தலைமைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் ஆட்சி தலைமைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கட்சி தலைமையையும் ஆட்சியை வந்து மிங்கிள் பண்ணக்கூடாது இத்தனை வயசுக்குள்ளே நான் பொறுப்பு கொடுப்பேன்னா அந்த பொறுப்பு ஏற்கக்கூடிய நபர்கள் யார் அவர்கள் அரசியல் தன்மை என்ன அவனுக்கு இதுக்கு முன்னாடி இந்த சமூகத்துக்கு என்ன ப பாடுபட்டுருக்கிறான் இதெல்லாம் முன்வைக்க தயாராக இருக்கிறாங்களா இல்லை இவங்க சங்கம் இந்த சமூகத்துக்கு செய்த வேலை என்ன ரஜினி வந்து சமூகத்துக்கு உழைச்ச உழைப்பு என்ன இதெல்லாம் செய்ய சொல்ல தயாராக இருக்கிறாங்களா சும்மா சினிமா டைலாக் மாதிரி அப்படி குத்து மதிப்பாக ஆட்சி வேறு கட்சி வேறு ஐம்பது வயசுக்குள்ள தான் பதவி கொடுப்பேன் அறுபது வயசில் இருக்கவனுக்கு என்ன நாடு கடத்திடுவியா கடலில் கொண்டு போய் கொட்டிடுவீங்களா பைத்தியகார்தானமா இல்லை இப்போ வந்து ரஜினியை வந்து எல்லாருமே பாஜகவுடைய பின்னூட்டமாக அவர் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் நிறைய எழுந்தது ஒரு அவர் கட்சி ஆரம்பித்து இது அரசியல் ரீதியாக வந்தார்னா பாஜகவுடன் அவருடைய கூட்டணி இருக்குமா இருக்காது பாஜகவோட நோக்கத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க ரஜினியோட ஒரு காலமும் பிஜே ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாருங்க பிஜேபி ஒரு கட்சி இருக்குதுங்க ரெண்டு பேரும் கூட்டு வச்சாங்கன்னா ரஜினியே தேவையில்லையே பிஜேபி நின்னால் இங்கே டெபாசிட் வாங்காதுன்னு அது உலக அறிஞ்ச ரகசியம் ஒரு தலைவரை கூட நியமிக்க ஒரு யோகிதை இல்லாத ஒரு கட்சி தான் பிஜேபி அதற்கான பேஸே இங்கே கிடையாது அந்த பேஸே இல்லாதவர்களோட இவர் போய் கூட்டு வைப்பாருன்னா அப்படிலாம் கிடையாது அவர்களோட அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா ரஜினியை தனியாக நிறுத்தி அவருக்கு இருக்கக்கூடிய சினிமா செல்வாக்கின் மூலியமாக இன்றைக்கி நிலவுகின்ற அதிமுக திமுகவோட ஓட்டுக்களை பிரிப்பது பிரிச்சுட்டு ஒரு நிச்சயமற்ற ஒரு அரசை ஏற்படும் அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு யாருக்கும் தனி மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசை ஏற்படுத்தி அந்த குழப்பத்தில் எப்படி வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இவர்கள் ப ரெண்டு மூணு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு பதவியை பறிச்சாங்க கோவாவில் எப்படி வச்சுக்கிட்டு பறிச்சாங்க அது மாதிரி குறுக்கு வழியில் எங்கேயா ஏறி வச்சு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட முடியுமான்னு பிஜேபி முயற்சி பண்ணுது அந்த முயற்சிக்கு இந்த தூதுவர்களாக இருக்கக்கூடிய முதல்ல ரஜினிலாம் யாருன்னு நினைக்கிறீங்க பெரிய போராளி அவர் சமூக அரசியல் தெரியுமா இந்த தேசத்தோட பண்பாடு வரலாறு கலை இசை ஏதாவது அவருக்கு தெரியுமா அவருக்கு எத்தனை ஆறு ஓடுதுன்னு தெரியுமா இந்த தேசத்தோட மலைகளின் நீளம் அது உற்பத்தி பண்ணக்கூடிய ஆறுகளின் அளவு எதுனா தெரியுமா எந்த ஊரில் போனால் என்ன சாயல் இருக்குதுன்னு தெரியுமா எங்கள் கருமண் இருக்கும் எங்கே செம்மண் இருக்கும் எந்த காடு காடு என்ன தெரியும் அவருக்கு பொறிக்கிதிங்க தெரியும் ரசிகர்கள்ட்ட இருந்து ஜ பிட்பாக்கெட் அடிக்க தெரியும் ஆயிரம் ரெண்டாயிரம் டிக்கெட்டுக்கு பிட்பாக்கெட் அடிக்க தெரியும் இதை தவிர ரஜினிக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ம் இவர் வந்து ஒரு ஆட்சியில் வந்து ஒரு உட்காந்துக்கிட்டு இவரு இங்கே வந்து நாட்டமாக பண்ணிட்டு போயிடுவார் நாங்கள்லாம் அவங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் இதுக்கு தான் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் இங்கே இல்லை ஏன் மண்ணோட மக்களோட மக்களாக மண்ணோட மண்ணாக உழந்துக்கிட்டு இருக்கிறோமா ஒரு 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 எதுவுமே தெரியாது அவருக்கு சும்மா இங்கே வந்துக்கிட்டு நாலு டைலாக் தனக்கு பணம் இருக்குதுங்க இங்கே நித்யானந்தா பின்னாடியும் பத்து பேர் போகிறானா ஒரு லாரி டயர் விடித்தாலும் பத்து பேர் உட்காந்துருக்கானா எவனா வித்த காட்டிக்கிட்டு இருந்தாலும் பிளாட் பத்து பேர் கூறுறானா இப்படி பணம் கூடுறானுங்க பணம் இருப்பதுனாலேயே இவர் பின்னாடி கூடுறாங்கன்றதுனாலையே இவருக்கு வந்து ஆட்சி ஆளக்கூடிய தகுதி வந்துட்டதாலாம் நினைக்க முடியாது ஒன்றை முதல்ல நம்பணும் நீ அவனுக்கே மனசாட்சி இருக்கணும்ல நமக்கு நான் சொல்கிறேன் நம்ம அரசியலுக்கு வரலாம் முதல்ல அவன் சொல்கிறதுக்க கூச்சை பண்ண வெக்கப்பட ஆர கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே கூச்ச பண்ணுங்க நீ என்னப்பா செஞ்சீங்க ஒரு ஒரு நாலு வருஷம் இறங்கி மக்களோட மக்களாக மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு நீ கட்சி வச்சு ஆரம்பித்தா பரவாயில்ல ஒரு புண்ணாக்கும் தெரியாது

முதல்வருக்கான முதல்வர் பதவிக்கான வாசப்படி கூடம்பாக்கம் கிடையாது அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய லைம்லைட் அந்த வெளிச்சத்தை வந்து மா பயன்ப அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அது வந்ததே நம்ம தவறு தானே சொல்கிறோம் நம்ம வந்து நியாயம் சொல்லலையே அரசியலில் இருந்து அரசியல் மூலியமாக திரைத்துறைக்கு போய் திரைத்துறையின் மூலியமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுன்றது வேறு அந்த விழிப்புணர்வை பயன்படுத்தி கொண்டு அங்கேருந்து நீங்கள் குறுக்கு வழியில் வந்து ஆட்சிக்கு வருதுன்றது வேறு எவனா போட்டு வச்ச பாதையில் இவங்க வந்து நடந்து போயிடலான்னு பார்க்குறாங்க அப்படியே இருந்தாலும் ஜெயலலிதாவோட அரசியல் சூழல் வேறு இவரோட அரசியல் சூழல் என்பது வேறு ரெண்டுத்தையும் ஒப்பிட்டுலாம் பார்க்க முடியாது இவர் ஒரு ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சோழக்குள்ள சோளக்குல பொம்மைக்கு வந்து ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க கொஞ்சம் அப்படி காக்கா குருவிகளுக்கெல்லாம் இது காட்டுற மாதிரி நமக்கெல்லாம் அவரை வச்சு காட்ட முயற்சி பண்ணுறாங்க ஒரு சலசலப்பை சமூகத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறாங்க மற்றபடி கோடம்பாக்கம் வந்து செயஞ்சாஜி கோட்டையோட வாசப்படி கிடையாது அவருடைய பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னா அண்ணா எல்லாத்துலேயும் வரலும் பெரியார் திட்டி பேசிக்கிட்டு இருந்தார் ஏற்கனவே ஒரு அடி பாபா படம் பிரச்சனைக்கு வந்து எங்களோட கடுமையான போராட்டத்தின்படி இதில் போய் திடலில் போய் மன்னிப்பு கேட்டு வந்தார் அதுக்கப்புறம் வந்து இப்போ பிரச்சனையில் வந்து ராமர் படத்தை சேர்பால் அடித்த பிரச்சனையில் வந்து மறுபடியும் செத்து போன ஒரு செய்தியை பொய்யான செய்தியை ஊதி பெருக்கினார் அதுக்கு பிராய்ச்சித்தமாக இப்போ அண்ணாவை இழுத்துக்கிறாரு சரி அண்ணாவோட கொள்கை வந்து ஆன்மீக அரசியலை அண்ணா மாதிரி இருக்குன்னா இப்போ நீ அண்ணா மாதிரி இருக்க வேண்டியது தானே நீ ஆன்மீக அரசியல்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது ஆன்மீகன ஆன்மீகத்துக்கு டெஃபினேஷன் சொல்ல முடியும் அவரால் ஆன்மீகனா டுபாக்கூர்னு அர்த்தம் இது இந்த டுபாகூர் அரசியல் தான் அவர் மறைமுகமாக வெளிப்படுத்துறாரு என்ன காரணம்னா அரசியலற்ற நபர்களால் அரசியலற்ற மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் இப்போ இதே வெறுப்பு தான் உங்களுக்கு கமல் மீதும் இருக்கா ஏன்னா அவரும் அதே இது சினிமா பின்புலத்தை வச்சுதான் இன்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு தேர்தலையும் நின்று இருக்காரு முதல்ல கமல் வந்து எப்போ வராரு கௌதமி போய் நேரடியாக வந்து பிரதமர்கிட்ட போய் உட்கார்ந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி மோடியை சந்திக்குது தான் ஒரு கட்சின்னு வராரு நடந்துச்சா இது இது மிகைப்படுத்தி இருக்குதா அப்போ என்ன இவங்களுக்குள்ள உள்கூத்த என்ன இருக்குது ஆறு சதவீத ஓட்டு எண்ணெய்க்கு வந்து அறுவடை பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களோட அறியாமல் தான் இது பிட்பாக்கெட் இருக்கா பஸ்ஸில் போய்ட்டு பிட்பாக்கெட்டுக்காரன் உங்களை அடிச்சிட்றான் எப்படி அந்த பரிசு அடிக்கிறான் உங் உங்களோட சுயநிணைவு இல்லாதப்ப டக்குன்னு அடிச்சிட்றாம உங்களுக்கே தெரியாமல் அடிச்சிட்டு போகிறான் அது மாதிரி ஓட்டுகள் அடிக்கிறானுங்க ஒன்றுங்க என்ன இவங்க பெரிய ஒரு சமூக சமூக பிரச்சனைன்னா கூட உங்களுக்கு உங்களோட நிலைப்பாடுண்ணே ஹைட்ரோ கார்பனோட உங்கள் நிலைப்பாடுண்ணே சமச்சீர் கல்விக்கான உங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா பூரா கொண்டு வரான புதிய கல்விக் கொள்கை திட்டத்துக்கான உங்களோட நிலைப்பாடு என்ன நீட்டுக்கான உங்களோட நிலைப்பாடு என்ன என்ஆர்சி எம்பிஆர் சிஏஏ இதுக்கான உங்கள் நிலைப்பாடு என்ன இதெல்லாம் கருத்து சொல்ல மாட்டீங்க அப்படி போராடுறவனை வந்து போராடக்கூடாதுன்னு இருக்கீங்க ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா வீடியோ பைரசி அவன் என்னாவது தமிழ் ட்ராக்கர்ஸ் தூக்கி வெளியில் விட்டானா மட்டும் ரசிகர்களை கூப்பிட்டு போஸ்டர் ஓட்ட பயன்படுத்திக்கிறீங்க இது பைத்தியக்காரனுங்க கூட அது என்ன சொல்கிறது அதான் அரசியலற்ற நபர்கள் அரசியலற்ற நப மனிதர்களிடமிருந்து ஓட்டுக்களை பறிப்பதற்காக இது மாதிரி வந்து ஊதி பெருக்கப்பட்ட நபர்களால் மக்களை ஏமாற்றுகிறார்கள் இப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது